வெல்கம் டு மை சேனல் கார்த்திக் லைஃப் ஸ்டைல் வித் பவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீடியோ பார்த்தீங்கன்னா காளான் குருமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் காளான், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, சோம்பு, லவங்கம், கொஞ்சோண்டு முந்திரி, அஞ்சு முந்திரி, அரைமுடி தேங்காய். இதுக்கு தேவையான அது இன்க்ரீடியன்ஸ் நான் போட்டிருக்கேன், இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம காளான் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் அடிஷ்னல் நிறைய பேர் தேவைப்படுதுன்னா இன்னும் ஒரு பாக்கெட் வாங்கி இதில் டபுள் மடங்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். மூணு வெங்காயம் பார்த்துட்டு பெரிய பெரிய வெங்காயம் மூணு, பெரிய தக்காளி மூணு, ஆள் கட்டு கொத்தமல்லி, வெங்காயம் பிடிச்சா நறுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 20 பல்லு பூண்டு, 5 முந்திரி, 6 மணி தேங்காய் நல்லா நைஸாக நீங்கள் திருவி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதுக்கு இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஃபைனாக நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காயும் முந்திரி பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட், அதே மாதிரி சுத்தமாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு சோம்பும் லவங்கமும் போட்டு போகிறோம். நல்லா சூடான போடுங்க. அப்புறம் நல்லா சூடான பிறகு வெங்காயம், வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா முடிச்சா நல்லா போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதக்குன பிறகு நல்லா கலர் மாறும். கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கும் கிரேவி, நல்லா திக்னஸாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட அடிபிடிக்க ஆரம்பிக்கும். அது சிக்னல் வச்சுக்கோங்க. இதை பாருங்கள் அடிபிடிக்க ஆரம்பிச்சு நல்லா சிம்மில் வச்சாச்சு. சிம்மில் வச்சுட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி எடுத்து நம்ம போட்டுடலாம். 3 தக்காளி போட்டுட்டு நல்லா திருப்பி அதே முடியும் நல்லா வதக்குங்க. சிம்லேருந்து திருப்பி நார்மலாக ஆனில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. நல்லா வதக்கி முடிச்ச பிறகு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அப்புறம் அதோட நம்ம இப்போ காளான் சேர்த்துக்கலாம். காளான் போட்டு நல்லா அன்றைக்கு வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்குங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சது இல்லைனா நம்ம வெளியில் கடையில் ஆச்சி மசாலா சட்டி மசாலா அந்த மாதிரி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கலாம். காரம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நம்ம இதில் பச்சை மிளகா சேர்க்கல. நல்லா வதக்கி முடிச்சுட்டு போய் அதில் 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அதை கலரி விட்டுருங்க. அப்புறம் ஊற்றி தேவையான அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான். அதெல்லாம் பண்ணுவோம். நம்ம இப்போ
பண்ணுங்கள். கொதம் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டு விசில் வச்சு எடுத்த பிறகு இப்போ வெந்துடுச்சு. இப்போ காளான ரெண்டு விசில் வச்சாச்சு. இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு பாருங்க எப்படி இருக்கும். நல்லா காளான வெந்துடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அப்புறம் அது முடிஞ்ச பிறகு நம்ம தேங்காவை அரைச்சி ஊற்றிடலாம். தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோங்க. திரும்பியும் தேங்காயும் திரும்பியும் தேங்காயும் போட்டு நல்லா டேஸ்ட்டும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி தேங்காய் ஊற்றில் கொஞ்சம் முதிர்ச்சி அரைச்சி ஊற்றிங்கன்னா டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நல்லா வரும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலருங்க. கொஞ்சம் கொதிக்கணும். தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிச்ச பிறகு நம்ம வரகம் போட்டு இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம தாளித்து போட்டிக்கலாம். அப்புறம் முன்னாடி நம்ம கொத்தமல்லி கால் கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா கலருங்க. இப்போ நல்லாயிருக்கும் பாருங்க. நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் தேவைனா உப்பு நல்லா பார்த்துக்கலாம். அதை அடிச்சு வெளியே அடிச்சு அப்புறம் நம்ம படகம் போட்டு தடுக்கிறோம். படகு இல்லாதீங்க நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தடிச்சுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். படகம் போட்டு அதிகமாக தீ வைக்காமல் சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அதிகம் தீ வச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அவ்வளோதான். அதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றி வச்சு அடன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை பூரி சப்பாத்தி ஆப்பம் இடியா பொறுத்தல ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டியான காளான் குருமா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இட்லி இட்லியை பற்றி உங்களுக்கு போகிறேன். ரொம்ப சாஃப்டான ரொம்ப அருமையான இட்லி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சேனல் ஓகேங்க. தேங்க்யூ.